வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். வருகின்ற ஜனவரி 2026 ஆண்டிற்குள் 75,000 மேற்பட்ட அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் என்றும், முன்னாள் ராணுவ வீரர் தொழில் தொடங்க 1 கோடி ரூபாய் வரை கடனுதவி வழங்கப்படும் என்றும், இயற்கை இடர்பாடுகள் குறித்து ஆய்வு செய்ய வல்லுநர் குழு அமைப்பு, மேலும் குறைந்த விலையில் மருந்துகள் கிடைக்க முதல்வர் மருந்தகம் உள்ளிட்ட அறிவிப்புகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று வெளியிட்டுள்ளார். சுதந்திர தினத்தையொட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கோட்டை கொத்தளத்தில் கொடியேற்றி வைத்தார். நடிகை குஷ்பு அவர்கள் தான் வகித்து வந்த தேசிய மகளிர் ஆணையத்தின் உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சுதந்திர தினத்தை முன்னிட்டு 11வது முறையாக தேசிய கொடியை ஏற்றினார். 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை ஒரு சவரன் இன்று 52,440 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 88.50 ரூபாய் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தமிழகத்திற்கு வரவுள்ள புதிய முதலீடுகளால் வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கும் என்று தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் 68வது பொதுக்குழு கூட்டம் அடுத்த மாதம் 8ஆம் தேதி சென்னையில் நடைபெறவுள்ளது. இன்று நாட்டின் 78வது சுதந்திர தினத்தை ஒட்டி பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் மக்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளனர். சுதந்திர தினத்தை முன்னிட்டு இன்று தமிழகத்தில் கிராம சபை கூட்டம் நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகளிர் உரிமை தொகையான 1,000 ரூபாய் இன்று மகளிரின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஞாயிற்றுக்கிழமை அட்டவணையின்படி மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும் என்று சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் அறிவித்துள்ளது. அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அவர்களின் தலைமையில் மாவட்ட வேளாண்மை இணை இயக்குநர்களின் ஆய்வுக் கூட்டம் நேற்று நடைபெற்றது. திருச்சி அரசு கிளை அச்சகத்தில் 1,82,00,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கூடுதல் கட்டிடங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். கேரள வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 600,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று கேரள முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீபெரும்புதூர், மாமல்லபுரம், திருவையாறு ஆகிய பேரூராட்சிகளை நகராட்சிகளாக தரம் உயர்த்தி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூரில் புதிய பஸ் ஸ்டாண்ட் கட்டும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் பாடப்புத்தகங்களின் தயாரிப்பு செலவை ஈடுகட்டவே பாடப்புத்தகங்களின் விலை உயர்வு என்றும், லாபம் நோக்கத்திற்காக அல்ல என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் விளக்கமளித்துள்ளார். தமிழ்நாடு அரசு துணி, நூல் மற்றும் ஆடை நிறுவனங்களில் பெண்களுக்கு பாதுகாப்பான பணியிடங்களை ஊக்குவிக்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாளை 15 காவல்துறை அதிகாரிகளுக்கு முதல்வரின் சிறப்பு பதக்கங்கள் வழங்கப்பட உள்ளது. தமிழகத்தில் இன்று நீலகிரி, தேனி, திண்டுக்கல், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் மற்றும் கோவை ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் ஜாமீன் மனு மீதான விசாரணை வருகின்ற 20ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துவிட்டது. சுதந்திர தினத்தை முன்னிட்டு இன்று மும்பை பங்குச்சந்தை வர்த்தகத்திற்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. வணிக வரித்துறையில் வரி பகுத்தாய்வு பிரிவில் சிறப்பாக பணியாற்றி அரசுக்கு கூடுதல் வருவாய் ஈட்டித்தந்த 2 அலுவலர்களுக்கு 1,00,000 ரூபாய்க்கான ஊக்கத்தொகைக்கான கசோலையை அமைச்சர் பி மூர்த்தி அவர்கள் வழங்கினார். கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக கார்த்திகேயன் IPS அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தமிழகத்தில் 44,125 கோடி ரூபாய் முதலீட்டில் துவங்கப்பட்டுள்ள 15 புதிய தொழில் திட்டங்களுக்கு அமைச்சரவையில் நேற்று ஒப்புதல் அளிக்கப்பட்டது. தமிழகத்தில் பாடப்புத்தகங்களின் விலையை சுமார் 40% வரை உயர்த்தப்பட்டுள்ளது கடும் கண்டனத்திற்குரியது என்று அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.